நடிகர் விக்ரமின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடித்துள்ள தங்கலான் திரைப்படத்தின் சிறப்பு வீடியோ காட்சியை படக்குழு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம். நாகப்பன், வணக்கம். தங்கலான் சிறப்பு வீடியோ காட்சி ரசிகர்களை ஈர்த்துள்ளதா? வரவேற்பு எப்படி இருக்கிறது? நாகப்பன், வணக்கம். தங்கலான் சிறப்பு வீடியோ காட்சி ரசிகர்களை ஈர்த்துள்ளதா? வரவேற்பு எப்படி இருக்கிறது? வணக்கம் சிங்கா. பாரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம், பார்வதி, மாளவிகா மோகனன், பசுபதி உட்பட பலர் நடித்துள்ள படம் தங்கலான். ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைத்துள்ள இந்த படத்தை ஸ்டுடியோவின் ஞானவேல்ராஜா தயாரித்திருக்கிறார். கோலார் தங்க சுரங்கத்தில் தமிழர்கள் பட்ட துயரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. படம் ஜனவரி மாதம் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டு பின்னர் ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் நடிகர் விக்ரமனுடைய பிறந்த நாளான இன்று சிறப்பு வீடியோவை படக்குழு வெளியிட்டிருக்கிறது. ஒரு சுற்றி எரிகின்ற நெருப்புக்கு இடையிலே கண்களில் கண்ணீரோடு விக்ரம் புழுங்கிக் கொண்டிருக்கின்ற வீடியோ காட்சியோடு அந்த படம் அந்த துணுக்கு தொடங்குகிறது. அவருக்கான மேக்கப் மேக்கிங் காட்சிகள் எல்லாம் வந்து செல்கிறது. விக்ரமை சுற்றி நின்று தாக்குகின்ற காட்சிகள் எல்லாம் யதார்த்தம் பிரதிபலிக்கிறது. ஒரு முழுமையான உழைப்பை விக்ரம் இந்த படத்திற்காக கொடுத்திருப்பதை அந்த 50 நொடிகள் கொண்ட வீடியோவில் தெரிய வருகிறது. ஸ்னேகா, விக்ரம் செலுத்தியுள்ள உழைப்புக்கு போதிய வரவேற்பு கிடைத்துள்ளதா? மிகப்பெரிய அளவிலே வரவேற்பு கிடைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தமிழ் சினிமாவிலே பர்ஃபார்மர், என்டர்டெய்னர் என்று நடிகர்களை இரண்டு வகைகளாக பிரிக்கிற போது எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித் என்று இரண்டு துருவ நடிகர்களை நம்மால் சொல்லிவிட முடியும். ஆனால் விக்ரமுக்கு போட்டி யார் என்ற கேள்வி இங்கே வருவது இயல்பு. ஆனால் அப்படி ஒப்பிட்டு பார்க்கிற போது மற்ற நடிகர்களோடு பொருத்தி பார்க்க முடியாத அளவுக்கு விக்ரம் தனி ஒருவனாக நடிப்பில் வலம் வருவதை, அவருடைய உடலை வறுத்து கொண்டு நடிக்கின்ற பல்வேறு படங்களை சொல்லிவிட முடியும். அப்படி ஒரு படமாகத்தான் இந்த தங்கலான் படமும் இருக்கிறது. 50 நொடிகள் கொண்ட ஒரு வீடியோ வெளியாக இருக்கிறது. அதில் ஒரு சிங்கிள் ஷாட், அந்த சிங்கிள் ஷாட்டில் சண்டையிட்டபடியே முன்னோக்கி ஓடி வருகிறார் விக்ரம். இந்த மொத்த வீடியோ மூலம் தன்னுடைய கதாபாத்திரத்திற்கு விக்ரம் செலுத்தி இருக்கின்ற உழைப்பு, படத்தின் மீதான எதிர்பார்ப்பை மிகப்பெரிய அளவிலே அதிகரித்திருக்கிறது. படத்தினுடைய ஹீட் அறிவிக்கப்படவில்லை, ஆனாலும் விக்ரமனுடைய உழைப்பிற்கு சமூக வலைதளங்களிலே நெட்டிசன்கள் பெரிய ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். அவருக்கான வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். ஸ்னேகா, விக்ரமின் பிறந்த நாளான இன்று சினிமாவில் அவர் கடந்து வந்த பாதை எப்படிப்பட்டது, அவர் செய்த சாதனைகள் என்ன என்றதை விரிவாக பகிருங்கள் நாகப்பன். அவர் வந்து மிகப்பெரிய திருப்பு முனையை நடிகன் மீது கவன ஈர்ப்பு குழு வந்து எப்பயாவது நடக்கும், எப்போது நடக்கும்னு உறுதியாக சொல்லிட முடியாது. அப்படி விக்ரமுக்கு ஒரு கவனம் கிடைக்க 9 வருடங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அது பாலா தந்த பரிசா சொல்லலாம். சேது திரைப்படத்தின் மூலமாகத்தான் விக்ரம் வந்து தனித்த அடையாளத்தை வந்து கிடைச்சாரு. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞனுடைய வழியை, பிரச்சனையை, சோகத்தை, காதலோட தவிப்புன்னு பார்வையாளருக்கு கடத்திய விதத்தில் விக்ரமனும் கலைஞனை தமிழ் சினிமா கண்டுகொண்ட தருணம் அது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா அவர் தில், ஜெமினி, தூள், சாமி, அருள், பீமா, அன்னியன், கந்தசாமி, தாண்டவம், கோப்ரா இப்படின்னு மாதிரியான கமர்ஷியல் படங்களையும் நடிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் பரிசோதனை முயற்சி படங்கள்லாம் காசி, பிதாமகன், ராவணன், தெய்வ திருமகள், ஐ, பொன்னியின் செல்வன் இந்த மாதிரியான படங்களையும் நடிச்சிருக்காரு. பொதுவா உடலை வரித்துக் கொண்டு நடிப்பது தான் விக்ரமத்துடைய தனித்துவம் அப்படின்னு சொல்லலாம். பார்வையிட்ட மாற்றுத்திறனாளியா நடித்த படம் அப்படின்னு பார்த்தோம்னா காசி படத்தை சொல்லலாம். பிணங்களை எரியும் சித்தனா நடித்து ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தை கண்முன் கொண்டு வந்ததுன்னா பிதாமகன் படத்தை சொல்லலாம். ஒரு 5 வயது குழந்தைக்கே உரிய மனநிலையை சொல்ற படம்னா தெய்வ திருமகள் படத்தை சொல்லலாம். ஒரு கொடூரமா சித்திரவதை செய்யும் காட்சிகள்ல அம்பியா இருக்கிறது, திடீர்னு அன்னியனா மாறுறது, காதல்ல வந்து ஒரு சமூகம் மாறுறது அப்படிங்கிறத அன்னியன் படத்துல சொல்லலாம். ஒரு அப்பாவியான மனிதர் காதல் மன் இப்படியான விஷயங்கள்ல இருந்து அப்படியே வெரைட்டி காட்டுனது போய் இன்னொரு பக்கம் வந்து 3 வித வரைக்கும் இன்னொரு மாதிரியா காட்ட முடியும் அப்படிங்கிறதுதான் பாடி பில்டர், மாடல், அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்ட நபர்னு உடலை சிதைத்து கொண்டு நடித்த படமா ஐ படத்தை சொல்லலாம். ஆதித்த கரிகாலனாய் காதலிலும் வீரத்திலும் சிறந்த அரசன்னு பொன்னியின் செல்வன் சொல்லலாம். இப்படி பார்த்தோம்னா தமிழ் சினிமாவுடைய தரத்தை நடிப்பால் உயர்த்த முடியும் அப்படின்னு நம்பிக்கின்ற ஒரு நிகழ்கால உதாரணமா நம்ம விக்ரமை சொல்லிட முடியும். அந்த அரிய வகை பண்பும் குணமும் அந்த நடிப்பு ஆற்றலும் அவற்றை இருக்கிறதுனால்தான் பாலா, சங்கர், மணிரத்னம், தரணி, சரண், சுசி கணேசன், ஹரி, லிங்குசாமி, விஜய், கார்த்தி சுப்ராஜ், அஜய் ஞானமுத்து, பாரஞ்சித்துல வெரைட்டியான இயக்குநர் படங்களை விக்ரமால நடிக்க முடியுது. அந்த பிறந்த நாளை முன்னிட்டு தான் இப்ப அந்த விதத்துல விக்ரமனுடைய அடுத்த கட்ட பாய்ச்சலா ஒரு நடிப்புல வந்து ஒரு மிரட்டல் கொடுக்கிற விதமா இந்த தங்கலான் சிறப்பு வீடியோ காட்சி வெளியாகி இருக்கு. விவரங்களுக்கு நன்றி நாகப்பன்.